பொது இடங்களுக்கு மக்கள் செல்கையில் கோவிட் தடுப்பூசி அட்டைகளை கட்டாயமாக்குவது குறித்து அடுத்த கோவிட் பணிக்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என கோவிட் 19 செயலணியின் தலைவர் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் இன்னும் கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சுமார் 6% மக்களுக்கு இன்னும் 2வது டோஸ் வழங்கப்படாத நிலையில் இவ்வாறான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பொருத்தமானது அல்ல என சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். எனினும் தடுப்பூசி அட்டைகளை கட்டாயமாக்குவது குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதாகவும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்தார். இதேவேளை கோவிட் தடுப்பூசி அட்டையை பொது இடங்களுக்கு செல்லும்போது கட்டாயமாக உள்ளதாக சுகாதார அமைச்சர் கெகுலிய ரம்புக்வெல கனேடிய தூதுவருடனான சந்திப்பில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.